ஹே வியூஸ் இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோகர்பெட்டில் இருக்க சீனா பாய் தோஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். நான் இப்போ ஒரு வெளியே ஒரு ஒர்க்காக போயிட்டு வந்தேன், சரி அப்படியே டிஃபனை முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் தோசை இருக்குது இப்போ நம்ம ஒரு ரெண்டு தோசை ட்ரை பண்ணுவோம், சாப்பிட்டுட்டே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விட பயங்கரமா பேசுறியப்பா, நான் ஆல்ரெடி ஃபுட் வ்ளாகர் தானே நீ? பண்ணுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்றோம். பாருங்களேன் மினி இட்லி. மினி இட்லியில் உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சட்னி ஊற்றுறாங்க. அதோட வந்துட்டு சாம்பார் சாம்பார் இருக்காடா? இருக்குது, சாம்பாரும் இருக்குது, அதில் பொடியும் போட்டு தராங்க. இதுலேயும் நெய் நெய் தாங்க உங்ககிட்ட, இது கேட்கவே தேவையில்ல, அவங்களே நெய் ஊற்றிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு பிளேட் இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் என்ன மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள்? ஒரு வாரம் போதும், தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்பா இட்லி சூப்பராக இருக்குங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு சாஃப்டான இட்லி நான் இனிமேல் சாப்பிட்டதில்லை. சரி அதாமு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறா. மேலே தூக்கி மேலே தூக்கி பிடிக்கும், மேலே தூக்கி பிடிக்கும். நான் சுடுதா ஆ டேஸ்ட் நல்லா இருக்கா? ம், சரி நம்மளும் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இதுதான் ஊத்தாப்பத்தில் ஒரு பீஸ். ஒரு லிட்டர் நெய் ஊற்றுறாங்க, சும்மா ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் நெய் போதும் சொல்லவே தேவையில்ல, அவங்களே ஊற்றிட்டே இருக்காங்க. அவ்வளோ நெய் இருக்குதுல்ல பா, தோசை ஸ்மெல் அடிக்கல, நெய் ஸ்மெல் தாங்க அடிக்குது. அது மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி போட்டிருக்காங்க, அது பொடி அடி பொடி செம்மையாக இருந்துச்சு. ஆஹா, இன்னொரு பீப்பு த லாஸ்ட் பைட் இதை சாப்பிட்டுட்டு, சரி வாங்க அங்கே ஒரு ரோஸ் மில் கடை இருக்குது, அங்கேயும் போய்ட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு போவோம். இவர் தான் தாமோ, அவர் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன், பார்த்துக்கோங்க. இனிமேல் நம்ம வீடியோவில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பீங்க அவரையும்.
சொல்லுங்க தாமோ, இனிமே பாப்பீங்க, இனிமே நான் வருவேன். தாமோ ப்ளூபர்ஸ் சாப்பிட்டோம். ஒரு டெசர்ட் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ரோஸ் மில்க் குடிக்க போயிட்டு இருக்கோம். ரோஸ் மில்க், பாதாம் மில்க் எது இருக்கோ பார்ப்போம். குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். ப்ரோ தோசை நல்லா இருந்துச்சுல? சூப்பராக இருந்துருப்பாரு. நெய் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நெய் நெய் நெய்க்காகவே எல்லாரும் வராங்க. அந்த ஒரு 6-7 ஸ்பூன் ஊத்துறாங்களா, அந்த நெய்யை பார்த்துட்டு வந்துட்டு 60 ரூபாய்க்கு ஒரு இட்லி நெய்யோட கிடைக்குதுல்ல. நல்லா இருக்கு, ஒரு ஆள் சாப்பிடலாம். குழந்தைகள்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுவாகவே எல்லாமே வராங்க. சரி, இப்போ பாதாம் குடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஒத்தகை ரோஸ் மில்க் ஓப்பனர் ஓப்பன் பண்ண வரமாட்டேங்குது. ஓப்பன் பார்த்தீங்களா, தன் கை தனக்கே உதவி. ஊத்திருச்சுங்க கை ஃபுல்லா பாருங்க, கை எல்லாமே ஊத்திருச்சு. அவசரம், சூடாக வந்துட்டு தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் ஜில்லுன்னு இதை பார்த்தோன்னே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நல்லா இருக்குங்க. நல்லா ஒரு டோன்டு மில்க்கில் வந்துட்டு ரொம்ப எசன்சிவ் இல்லாமல் லைட்டாக சக்கரை போட்டு ஒரு நல்ல பாதாம் மில்க் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா குலாப் மில்க் அண்ட் லசி, கடை பேரே குலாப் மில்க் அண்ட் லசி. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. ஹாட் பாதாம் மில்க் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. அது வந்து நாங்கள் குடிக்க முடில, ஏன்னா வந்துட்டு சூடாக இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். நல்லா இது மட்டும் குடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். ஹே வியூஸ், என் கார்ட் போட மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரை ஸ்டே டியூன்.